தமிழ்நாடு பத்மசாலைய சங்க காப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் பத்மஸ்ரீ கலைமாமணி நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை பொற்பாதங்களை வாழ்த்தியும் இந்த 27வது ஆண்டு பரிசல் விழாவினை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய மாநில தலைவர் திரு எஸ் என் தகராஜ் அவர்களுக்கும் நமது மாநில பொதுச் செயலாளர் மாமா திரு ஆர் வெங்கடாச்சலபதி அவர்களையும் நமது மாநில பொருளாளர் திரு எம் இ கோவிந்தராஜன் அவர்களையும் இந்த வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு மேலும் அழகு சேர்க்கும் நமது பத்மசாலிய சொந்தங்கள் உங்கள் அனைவர்களையும் வாழ்த்தி என்னுடைய துவங்குகிறேன். கடந்த அக்டோபர் 2018 ஆண்டு அகில இந்திய பொறியாளர் விவாக சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மசாலி பவன் ஹைதராபாத் மாநகரில் துவங்கப்பட்டது. அதில் மதிப்பிற்குரிய ஐயா திரு புட்டப்பட்டு வெங்கையா அவர்கள் வந்து அவர்களுடைய தலைமையில் துவங்கப்பட்டது. அப்புறம் பிப்ரவரி மாதம் 16வது மகாசபைக்காக நம்ம அங்கே போயிருந்தப்போ என்னுடைய பணி நிமித்தமாகவும் ஹைதராபாத் மாநகர் போக நேரிட்டது. அப்போ அவருடைய சந்தித்து தமிழ்நாட்டிலே ஒரு பொறியாளர் விவாக சங்கம் துவங்கப்படணும் அப்படின்னு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஜூன் 16 ஆண்டு நமது மந்தைகளி பத்மசாலையர் அசோசியேஷன் தென் சென்னை பத்மசாலையர் சங்கத்தில் மிக பிரமாண்டமாக அதனுடைய இனாகிரேஷன் விழா துவங்கப்பட்டது. அதுக்கு ஹைதராபாத்லேருந்து எல்லாமே வந்திருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாடு பத்மசாலை சங்கம் எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கோ அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொறியாளர்கள் சங்கத்தோட இசி மெம்பர் தனிக்குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பணி நடைபெற்று வருகிறது. இந்த சங்கத்தில் ஐடிஐ முதல் பிஹெச்டி வரை உள்ள பட்டதாரி மாணவர்களும் பட்டப்பெற்று பணியில் இருப்பவர்களும் நமது சங்கத்தில் இணையலாம். இதனோட பயன்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் டைரி கலண்டர் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பத்மசாலியர்கள் தனியாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி துவங்க இருக்கிறோம். ஹைதராபாத் தலைவரமாக கொண்டு அதை தொடங்கி இருக்கிறோம். அது முதல் 50 மாணவர்கள் நமது பத்மசாலிய மாணவர்களா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டது இல்லைங்க. அதன் தொடர்ச்சியாக தான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சுய ஆளுமை வேலை வாய்ப்பு முகாம்னு சொல்லிட்டு நம்ம மாணவர்களுக்கு எந்த ஒரு தொகையும் வாங்கிக்காம இலவசமாக அவங்களுக்கு வந்து இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் சரி மற்ற கோச்சிங் சென்டர்லையும் வந்து அதை வந்து பெயிட் அதுக்காக ஒரு தொகையை வாங்கிட்டு வந்து வசூலி கட்டணம் கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாக அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மாவட்ட தலைவர்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பொறியியல் பட்டதாரிகள் அல்லது பட்டம் பெற்று பணியில் இருப்பவர்கள் உங்களுக்கு யாராயும் தெரிஞ்சா இங்கதான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க் இருக்கு. நமது செயலாளர் திரு கோகுலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் பொருளாளர் சித்தகி திரு வெங்கடாச்சலபதி அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். உங்களுடைய பெயர் பயோடேட்டா இது எல்லாமே நீங்க இதுல ஃபில்அப் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா இதுல உறுப்பினரா ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம இப்ப நிறைய யூடியூப் கண்டென்ட் வீடியோஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய எக்ஸ் எம்பி உங்களுடைய கரண்ட் எம்பி எல்லாருடைய அவர்களுடைய டைம் ஒதுக்கி நேர்காணல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்திட்டு இருக்கோம். அதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பத்மசலையன்னு அடிச்சீங்கன்னா நம்ம லோகோவோட ஒரு சேனல் வரும். தயவு செஞ்சு எல்லாரும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்பியும் எம்எல்ஏ நம்ம சமூகத்திலிருந்து பிரபலமானவர்களோட வீடியோ ஒன்றுதான் வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். மாதத்திற்கு 2 வீடியோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இருக்கு. நேற்று கூட பேசிட்டு இருக்கோம். மதிப்பிற்குரிய ரவீந்தர் வண்ணம் அவர்கள் கோல்டு மெடலிஸ்ட் ரேப்பியர் ரூம்னு சொல்லிட்டு இந்த பவர் ரூமோட அடுத்த வெர்ஷன் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப எக்ஸ்டர்னல் நமக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அந்த எனர்ஜி லெவலில் நம்ம ஏதாவது